ரஜினி சார் வந்து பாட்டி நான் பார்த்தேன், போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல டயட்டில், நல்ல டயட்டில், அந்த மாதிரி டயட்டெலாம் இப்போ இல்லை இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமாம், சூரி சொன்னா டேய் இருக்கிறேன்டா நான் என்னடா. ரஜினி சார் வந்து எனக்கு கை ஃப்ராக்சரான உடனே, ஏன்னா என்ன விஷ்ணு முதல் கொண்டு யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ரஜினி சார் ஃபோன் பண்ணி ரியாஸ் வந்து தலையில் பேசுகிறார். எனக்கு ஒன்றும் புரியல, ரஜினி சார், நான் ரஜினி சார் ரஜினி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்வி, கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, படம் பார்த்து உடம்பு பார்த்துங்களா. எனக்கு ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபோன் கால் ஒன் இயருக்கு முன்னாடி. ஸோ ரஜினி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் யானை கிடையாது குதிரை, சீக்கிரமாக எழுந்துருவேன் நிச்சயமாக, வந்து மறுபடியும் பாண்டி நாடு மாதிரி நான் மாலை மாதிரி பெரிய வெற்றி படங்கள் கொடுப்பேன். அப்புறம் நிறையா ப்ரெஸ் போகும்போது சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்க, ஏதோ நமக்கு ஆன என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் ஏதோ எமோஷனல் ஏதாவது எழுதிடுது. அப்புறம் ட்விட்டர்லேருந்தே வெளியே போயிட்டேன், ஸோ அஜித் சார் இந்த அரசியல் வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்தா அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு, நல்ல ஃபேமிலி, நல்ல படங்கள் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி வந்து அரசியல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பு, நிம்மதியே இருக்காது. ஸோ ஒரு அற்புதமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அஜித் சார். ஸோ அன்றைக்கி தோணுது, இன்றைக்கி எனக்கு தப்புன்னு தோணுது. ஸோ கடவுள் அஜித் சாருக்கு இதே போல் ரசிகர் பட்டாளமும் அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் அவருக்கு கூட இருக்கணும். அஜித் சாருடைய தயாரிப்பாளர்கள் ஐஸ்வர்யா, அதை நீ மென்ஷன் பண்ணணும்ல, அஜித் சாருடைய தயாரிப்பாளர் அவங்க, 2 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு லாபகரமான திரைப்படம் இருக்கும் நான் நம்பி சொல்கிறேன். நான் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருந்துகிட்ருக்கும், எல்லாமே கரெக்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். இந்த படத்துக்குள்ளே ஒரு எப்பயுமே நான் மகனில் பாண்டி நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருப்பேன்ல, அப்படி ஒரு கதையை ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டும் கூட போடலை, ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருக்கேன். நிச்சயமாக அந்த கதை வந்து எமோஷ்னலாக ஹார்ட்டாக டச் ஆகும், நிச்சயம் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் மீனாட்சி, ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோடய ஹீரோயினிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் கிடையாது, நம்ம தமிழ் அந்த பொண்ணு பேர் சொல்லக்கூட நான் விருப்பப்படலை, அந்த பொண்ணு தான் ஹீரோயினியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், தமிழ் பொண்ணு தான், தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜுக்கும் நடிச்சிருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு மண்டே ஷூட்டிங்னால் சண்டே வந்து இல்லை இல்லை இந்த ப்ராஜெக்ட் பண்ணலை எனக்கு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, 10 நாளாக பேசி பேமெண்ட் லாக் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு 1 நாளுக்கு முன்னாடி வரலன்னு சொல்லிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா ஹீரோயினி அந்த நேரத்தில் யாரை தேடுறது யாரை பிடிக்கிறதுனே தெரியல. ஸோ மீனாட்சி ஃபோன் பண்ணி, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு கூட பிறந்த தங்கச்சி இல்லை என்னுடைய பொண்ணு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி மீனாட்சி என்ன பண்ணிகிட்ருக்கேன் சார், இப்போ தான் சார் எழுந்திரிச்சேன் சார், அப்படியே டிரைவர் யார், அம்மா சார், அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு திண்டுக்கலுக்கு வா, என்ன சார் ஒரு படம் ஷூட்டிங்கு சார், இன்றைக்கே வா சார், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரணும் அப்படின்னு, எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க சார், நான் வீட்டில் பேசிட்டு சொல்லேன்னு சொல்லிச்சு, 1 மணி நேரம் பேசிவிட்டு நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ, நீ வரலேன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூலே நடந்திருக்காது, மறுபடியும் ஹீரோயினி தேடிட்டு வந்திருப்போம். ஸோ பாலசரவணன், காளி வெங்கட், ஹரி சுத்தமன் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். தெலுங்கில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆதி, எனக்கு கல்யாணி, சுனில் சார், அதுங்கேயும் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலும், ஸோ அழகாக பிளான் பண்ணி இந்த 38 நாட்களில் சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். 2 லாங்குவேஜிலையும் பெரிய வெற்றி அடையும் இந்த படம். இப்போ வர 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அடுத்த மாதம் வந்து தெலுங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு வந்து ஜோதி முருகன், அஜய், லைன் புடிசரா இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாஸ்கர் சக்தி சார் வந்து, பாஸ்கர் சக்தி சார் சேகர்லாம் வந்து எனக்கு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். பாஸ்கர் சார் வந்து டைலாக் ரைட்டான் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா இருக்க கோபிடி சார், டைலாக் ரைட்டுன்னு போட்டு பேமெண்ட், டைலாக் ரைட்டில் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க ஜெய்சன், அப்படி டைலாக் ரைட்டில் ஸ்பாட்டில் அவரே பார்த்தது கிடையாது, எப்பயுமே அவங்க எழுதி அனுப்புவாங்க, அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே இருந்தாலும் அதை வந்து அந்த அந்த கதையை அழகாக பிடிச்சிக்கிட்டு, எளிமையாக பிடிச்சிக்கிட்டு, நல்லது கெட்டது, இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு என்ன என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு ரைட்டர்,
இப்போ அடுத்து நான் பண்ண போகிற படத்துக்கும் வள்ளிமேல் திரைப்படத்துக்கும் இப்போ பாஸ்கர் சக்தி தான் டைலாக் எழுதிட்டுருக்காரு. ஸோ நான் யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல, பட்டு தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியம் என்னுடைய படத்துடைய தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ஏமத்திரம் சாருடைய மருமகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க ரெண்டு படம் மூணு படம் அவங்க பேனர்லேயே ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் லெண்டி ப்ரொடக்ஷன்னு தனியாக வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பு என்றைக்கும் மீன் போகாத ஐஸ்வர்யா, மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.